ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மீன் இ லேர்னிங். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டென்த்து சோசியல் சயின்ஸோட ஒவ்வொரு லெசனாக வந்து நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ செகண்ட் லெசன் பார்க்குறோம். லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ ரொம்பவே முக்கியமான லெசன். ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடு? ஆன்சர் ஆப்ஷன் டி 7. ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம்? ஆன்சர் ஆப்ஷன் டி 2.4%. உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர்கள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 32,87,263. இந்தியா தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நில எல்லை அளவின் அளவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 15,200 கிலோமீட்டர். இந்தியா மேற்கில் பாகிஸ்தானுடனும் வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும் வடக்கில் சீனா நேபாளம் பூடானும் கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இது கூட ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பிளனேஷனையும் வந்து நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா அதிகபட்சமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வங்காளதேசம். இந்தியா 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையை வங்காளதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா குறுகிய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான். 106 கிலோமீட்டர் நில எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6,100 கிலோமீட்டர்கள். அதாவது இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர்கள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 7,516.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதாகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. 2, இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. 3, இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. அதாவது பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகின்றது. காரணம், இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று, காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம். வடமேற்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு மலைத்தொடர்களாலும் சூழப்பட்டு இந்திய துணைக்கண்டம் ஆசியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்சதீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர்
ஆப்ஷன் டி வடகிழக்கு. இந்தியா 8.4 வட அட்சம் முதல் 37.6 வட அட்சம் வரையிலும், 68.7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேஷ் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்கை கோடுகளை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், புவியானது தன் அச்சில் சுழன்று 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 நிமிடம். புவியானது 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்திற்கும் இடையுள்ள தீர்க்க கோடு டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 29.18. அதாவது குஜராத் மாநிலம் 68.7 அட்ச தீர்க்க ரேகையிலும், அருணாச்சல் பிரதேசம் 97.25 உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் உள்ள தல நேர வேறுபாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1:57.12. அதாவது 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடங்கள். குஜராத் அருணாச்சல பிரதேசங்களுக்கு இடையே உள்ள தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 29.18. ஸோ அதை வந்து 4 நிமிடங்களால் நம்ம பெருக்கும் பொழுது 1:57.12 வித்தியாசம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் கூற்று, இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82.30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காரணம், இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் சரியான விளக்கம். குஜராத் அருணாச்சல பிரதேசங்களுக்கு இடையே உள்ள நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக 82.30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82.30 கிழக்கு தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு, நல்லா பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, மிர்ஷாப்பூர். மிர்ஷாப்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் கரெக்டாக அலகாபாத் அப்படின்ற மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5:30. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மேலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை எந்த அட்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6:45 வடக்கு. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி குமரி முனை ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் கூற்று ஒன்று, இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று இரண்டு, இந்திரா கோல் ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று ஒன்று, கூற்று இரண்டு, இரண்டும் சரி. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது லெசனுக்கு வந்து ஃபஸ்ட் 20 கொஷின் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இப்போது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வேணும், நீங்கள் வீட்டில் வச்சு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வின்மின் புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வின்மின் ஆப் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வரும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் படிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.